ஹாய், வெல்கம் டு 90's கிட்ஸ் ஹோம் குக்கிங். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஹோம் ஸ்டைல் ஹைதராபாத் பிரியாணி. இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். வெங்காயம், தக்காளி, பட்டை, லவங்கம், ஏலக்காய், கிராம்பு, புதினா, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர், நெய், மட்டன் 3 விசில் வச்சு மிளகாத்தூள் உப்பு போட்டு குக்கரில் வேக வச்சுருக்கணும். 3/4 குக் பண்ண பாயில்டு ரைஸ். ஆயில் சேர்த்து பட்டை லவங்க ஏலக்காய் கிராம்பு எல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அது வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கணும். நல்லா வதங்கணும். இப்போ இஞ்சி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா வதக்கணும். அதோட ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு அதை நல்லா வதக்கிக்கணும். நீங்கள் இதுவே கார்லிக் அண்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு இப்போ ஆஸ் யூஷுவல் போட்டு இருந்தீங்கன்னா அடி பிடிச்சிருக்கும். ஸோ இப்போ தனித்தனியாக போட்டிங்கன்னா அடி பிடிக்காது. ஏன்னா இஞ்சி வந்து சீக்கிரமாக அடி பிடிச்சிடும், கார்லிக் அடி பிடிக்காது. ஸோ அதனால தான் நம்மளுக்கும் நடுவில் அடி ஆர்மல் ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். ஸோ இப்போ அப்படி இருக்க பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒன்றா போட்டிருந்தீங்கன்னா அடியில் வந்து அடி பிடிச்சிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி நறுக்கி வச்ச தக்காளி எல்லாமே வந்து பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதை இப்போ ரெண்டும் வந்து சேர்ந்து நல்லா வதங்கணும். நல்லா வதங்கிட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொத்தமல்லி, புதினா வச்சுருக்கோம்ல, அதை அப்படியே மேலே போட்டு கொஞ்சமாக படற மாதிரி மேலே போட்டு விட்டுருங்க. போட்டுவிட்டு இது கொஞ்சம் மட்டன் சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணுங்கள். மட்டன் வந்து அதுக்கு முன்னாடி வந்து குக்கரில் வச்சு 3 விசில் வச்சு வேக வச்சுக்கணும். கொஞ்சமாக உப்பு போடணும், கொஞ்சமாக மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கணும். அந்த தண்ணியோடவே அப்படியே மிக்ஸ் பண்ணிடணும் பிரியாணி அந்த மசாலாலாம் அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு. மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. தனி மிளகாத்தூள் காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நார்மலாக வந்து இப்போ பார்த்திங்கன்னா 1 kg மட்டனு, 1 kg ரைஸ், இதுக்கு பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் சேர்க்கலாம். ஏன்னா நம்ம வந்து பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம். ஸோ 2 ஸ்பூன் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு உப்பு போட்டுட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் அதை கலரிக்கோங்க. தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் வந்து 1/2 கப்ற போல் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா கலரி கொதித்ததுக்கப்புறம் பாயில்டு ரைஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ரைஸ் பார்த்திங்கன்னா 3/4 குக் பண்ணிக்கோங்க. ரொம்ப குக் பண்ணிட்டீங்கன்னா தம்பு போடும்போது குழஞ்சி போயிடும். ஸோ வந்து 3/4 குக் பண்ணி மேலே சாப்பாடு உடைய ரொம்ப உடையிற மாதிரி கலராமல் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, புதினா ஆல்ரெடி நம்ம மசாலா பண்ணும்போது போட்டுருந்தோம். ஸோ இப்போ வந்து மிச்சம் இருக்கிறத அது மேலே தூவி விட்டுக்கோங்க. தென் கேசரி பவுடர் ஆட் பண்ணோம். 2 ஸ்பூன் ஆஃப் வாட்டரில் வந்து கொஞ்சமாக கேசரி பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி கேசரி பவுடர் மேலே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அப்படியே டம் போட்டுருங்க. டம் போட்டுட்டு ஒரு 15-20 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா அரிசி நல்லா பாயில் ஆகிட்டுருக்கும். ஸோ பாயில் பண்ண ரைஸை வந்து உடையாத மாதிரி கலரிக்கோங்க மசாலாவோட மிக்ஸ் பண்ண. நல்லா கலர்னதுக்கப்புறம்
லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கீ மட்டும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா பிரியாணி ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் ஃபர்தர் வீடியோஸ். தேங்க்யூ.